ஓம் நமோ வெங்கடேஷாய. அலிப்பெரி நடைபாதையில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கிட்ட நேற்று நைட் 6 வயது சிறுமி லக்ஷிதா காட்டு விலங்கு தாக்கி இறந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிறுத்தை தாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சோஷியல் மீடியாவில், ஒரு கரடி அலிப்பெரி நடைபாதையில் ஏறி குதிச்சு ஓடுற மாதிரி. ஸோ கரடியோட தாக்குதலாக கூட இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக எந்த விலங்கு தாக்கி குழந்தை இறந்துருக்கு அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட் 7:30 போல் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் படியில் நடந்து வந்திருக்காங்க. குழந்தை பேரண்ட்ஸை விட்டு தள்ளி தனியாக லெஃப்ட் சைடாக நடந்து வந்திருக்கிறது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக விஜிலன்ஸ், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் லெவல் மீட்டிங் டிடிடி இஓ தலைமையில் இன்றைக்கி நடந்திருக்கு. இதில் முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் கேள்விப்பட்டது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க டிடிடி இஓ. ஸ்ரீவாரி மேட்டு நடைபாதையும் அலிப்பிரி மேட்டு நடைபாதையும் 2 PM to 3 PM க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காலி கோபுரம்லேருந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வரைக்கும் மேலும் 500 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலி கோபுரம்லேருந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வரைக்கும் ஆல்ரெடி 50 டிடிடி செக்யூரிட்டி கார்ட்ஸ், 10 ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் இருக்கிறதாகவும், இப்போது 100 பக்தர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டோடு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காலி கோபுரம்லேருந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வரைக்கும் நடைபாதைகளில் நம்ம குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறப்போ அதிக கவனத்தோடு அழைச்சிட்டு போகணுன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 3 வயது சிறுவன் கௌஷிக் சிறுத்தையால் தாக்கப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சி இப்போ சரியாயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கூண்டு 24 மணி நேரமும் அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காட்டு விலங்கு பிடிக்கிறதுக்கு மேலும் கூண்டுகள் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கிட்டேருந்து ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மேலும் சேஃப்டி சம்மந்தமாக மெஷர்ஸ் எடுக்கப்படும்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கார் ஜி பஸ் போகிற மலை ஏறும் பாதை, இறங்கும் பாதை நைட் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்கும் மலைப்பாதை. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு பஸ் 3 மணிக்கு இருக்கும், கார் ஜி பஸ் கூட 3 மணிலேருந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. நைட்டு லாஸ்ட்டு பஸ் 12 மணி வரைக்கும் இருக்குது, இருந்தாலும் 11:30 நம்ம பஸ் ஏறிடணும். கார் ஜீப்பாக இருந்தால் 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 2-வீலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டைமிங்ஸ். 2-வீலரோட டைமிங்ஸ் ஆக்சுவலி காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க மலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். இப்போது இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2-வீலரோட டைமிங் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான். சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 2-வீலரில் மலை ஏறவோ இறங்கவோ அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை இருந்தது. ஸோ தரிசனத்துக்கு போனீங்கன்னா இதுக்கு கொடை எடுத்துகிட்டு போங்க. டிடிடியிலேருந்து வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்தால் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும், இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.